ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரஸ்க் வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்நாக்ஸஸ் இப்போ எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதிக பொருட்கள்லாம் தேவைப்படாது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக செய்யலாம். அதுக்கு நான் மீடியம் சைஸில் 10 ரஸ்க் பீசஸ் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக உடச்சி எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. பெருசாக இருந்ததுன்னா அரையப்படாது. அதனால் இது மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி எடுத்து எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இது வரைக்கும் செஞ்சே மாட்டீங்க, கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே உடச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதோட 2 ஏலக்காய் கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க. நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. ஒரு 2-3 பல்ஸ் மூடு விட்டிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் பெருசு பெருசாக ரஸ்க் பீசஸ் இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திங்கன்னா தான் சாப்பிட சுவையாக இருக்கும். இப்போ செய்யறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றினீங்கன்னா போதும். எக்ஸ்ட்ரா நெய் சேர்க்க வேண்டியதில்லை. நெய் சூடானதும் முந்திரி, திராட்சை உங்கள் தேவைக்கேற்ப கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்து நல்லா செவர வறுத்து எடுத்துக்கங்க. முந்திரி திராட்சை வறுபட்டதும் இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கங்க. அப்படியே ஆறட்டும், கடைசியாக சேர்த்துக்கலாம். இது மாதிரி எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுடுங்க. இப்போ அதே நெய்யில் அரைச்சி எடுத்த ரஸ்கு ரவையும் சேர்த்து வறுத்துக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கங்க. லைட்டாக கலர் மாதிரி வரும், ரொம்ப செவந்தரக்கூடாது. லைட்டாக கலர் மாதிரி வாசம் வரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்திங்கன்னா தான் சுவை கூடுதலாக இருக்கும். பாருங்கள், லைட்டாக கலர் மாதிரி இருக்குது. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. அப்படியே ஆறட்டும். இப்போ அதே ஃப்ரை பண்ணலே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை. ரஸ்க்கு அரைச்ச பிறகு நீங்கள் 1 கப் அளவுக்கு வருதான்னு பார்த்துக்கங்க. 1 கப் அளவுக்கு ரஸ்க்கு பொடி இருந்ததுன்னா அதுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க. சேர்த்து கூடவே கொஞ்சம் குங்குமப்பூ இருந்ததுன்னா சேர்த்துங்க, இல்லாட்டி பரவாயில்ல, நல்ல கலர் கொடுக்கும். அதனால் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். கூடவே 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இனிப்பு சுவை தூக்கலாக காட்டும். இப்போ சர்க்கரை நல்லா கரைய விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு பாகுபதெல்லாம் தேவையில்லை. பாருங்கள், குங்குமப்பூ கரைஞ்சி நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. பாருங்கள், இதே நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம், நல்ல கலர் கொடுக்கும். இது மாதிரி பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும், பாகுபதம் கம்பி பதம்லாம் தேவையில்லை. நம்ம குலோப் ஜாமுக்கெல்லாம் சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம்ல, அதே பதம் தான். இப்போ இதில் நம்ம வறுத்து ஆற வச்ச ரஸ்க் பொடியை சேர்த்து கலந்துக்கங்க. நல்லா அந்த சுகர் சிரப் எல்லாத்தையுமே உறிஞ்சி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான ஸ்வீட் ரெசிபி ரெடியாக எடுத்து இந்த அளவுக்கு ஈரம் வத்தி வந்ததும் இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம். எக்ஸ்ட்ரா நெய்யெலாம் சேர்க்க வேண்டியதில் கேசரியை விட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வீட்டில் ரஸ்க்கும் 2 டீஸ்பூன் ரவை இருந்ததுன்னா இந்த சிம்பிளான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபியை மாலை நேரத்தில் ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த புதுமையான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.